வாழை மூவி இந்த படத்தை பற்றின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு ஒரு 65% ஒர்க் அவுட் ஆச்சு, மீதி 35% அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் தியேட்டருக்கு போனதே ஏலியன் டொமுலர்ஸ் அண்ட் குட்டுக்காளி படத்தை பார்க்கறதுக்காக தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏலியன் டொமுலர்ஸ் படத்துக்கு யாருமே வராத காரணத்தினால் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் தான் வாழை படத்துக்கே போனேன். இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட்டு சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் ஒவ்வொரு ஒரு ராஜ் சாங் பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. லிரிக்ஸ் எல்லாம் அப்படி எழுதியிருக்காங்க, அந்த பாட்டெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும்போதெல்லாம் பயங்கர எமோஷனலாக ஃபீல் ஆகுது. அது அந்த படத்தோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சாங்குக்காகவே சந்தோஷ் நாராயணன் ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கலாம். அது எமோஷனல் சீக்வன்ஸில் சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக அந்த ரெண்டு சின்ன பசங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பயங்கர லைவாக அப்படி ரொம்பவே ரியலாக இருந்தது. கதையில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் இதை பார்க்கும்போது அந்த வேர்டு தவிர எதுவுமே பெட்டராக பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மீதியாவது நல்லா பண்ணியானா மீதி எல்லாருமே நோன் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் மீது எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பையனோட அம்மாவாக வந்தவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்த இந்த படத்தோட மிகப்பெரிய படம் படத்தில் காட்டப்பட்ட வாழ்வியல், அந்த சின்ன பசங்களோட வாழ்க்கையை காட்டின விதம், அந்த ஊரை காட்டின விதம், இப்படி ஒருவேளை சொத்துக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி காட்டின விதம் எல்லாமே பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. இந்த மக்களை நம்மலாம் பார்க்கும்போது எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடான சேஃபான லைஃபை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி நமக்குள்ள வந்து போகுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை இந்த படம் நமக்குள்ள விடுது. ஆல்சோ எமோஷனல் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்து, எங்கேயுமே கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க ஃபீலே இல்லை, ரொம்பவே கரெக்டான மீட்டரில் அந்த ஊரில் வில்லேஜில் அந்த கேரக்டர்ஸ் அந்த இடத்துல அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரியலாக இருந்து. இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்த விஷயம். இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் குவஸ்டின், படத்தில் என்ன தான் கதைங்கிறது எனக்கு தெளிவாக புரியல. ஒரு வாழ்வியில் ஒரு எமோஷனலாக காட்ட ட்ரை பண்ணுறாங்கன்னு புரியுது, பட் என்ன கான்செப்டில் என்ன கதையில் சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே புரியல. ஆல்சோ படத்தோட எண்டிங் எனக்கு ஒரு எண்டிங்காகவே ஃபீல் ஆகல, பாதி படத்தை அப்படி கட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்தது. ஒரு ஓப்பன் எண்டான ஃபிலிம்னு சொல்ல முடியல, இது ஒரு ப்ராப்பரான எண்டிங்னு சொல்ல முடியல. ஏதோ ஓடிட்டு இருக்க படத்தில் பாதி கட் பண்ணி தூக்கி போட்டு இதான் எண்டிங்னு சொல்லி முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ எண்டிங் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கும். அந்த டீச்சருக்கும் அந்த சின்ன பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த கதைக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் நிறைய இடத்துல இதெல்லாம் ஃபீல் குட் மூமெண்ட் நல்லா ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி மியூசிக்கை போட்டு தேதேன்னு தேய்ச்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர்டு ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கலையாசன் கேரக்டர் படத்தில் எதுக்குன்னே தெரியல. அந்த சின்ன பையனோட அக்காவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் கூட கலையாசன் கேரக்டருக்கு இல்லை. அவர் இல்லாமலே இந்த படத்தை எடுத்துருக்கலாம், அவர் கேரக்டர் எதுக்குன்னு தெரியல. ஸோ படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக வரங்கள. வாழ்வியில் காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சின்ன பையன் எவ்வளோலாம் கஷ்டப்படுவான்னு சொல்லி ஒரு பக்கம் காட்டுவாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தான் மெசேஜ் சொல்ல வராங்க, சின்ன பசங்களை வேலைக்கு அனுப்புறது தப்புன்னு சொல்ல வராங்களா? அது தப்பு தான், பட் அவங்க எங்கேயுமே அது தப்பு இப்படி பண்ணாதீங்க, எல்லாமே ஒரு லிமிட்டு தான் சொல்லி எங்கேயுமே சொல்ல கிடையாது. எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த சின்ன பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக கதை அழுவாங்க. அந்த சீனை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஈவில் மைண்ட் வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு லைட்டாக சிரிச்சிட்டு போகுது. படம் முழுக்க அந்த பையனை போட்டு என்ன பாடுபடுத்து நல்லா அழுவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஈவில் மைண்ட் வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு தான் போகுது. பட் அதை எந்த எண்ணத்தில் அந்த சீனை எடுத்தாங்கன்னு தெரியல, பட் எனக்கு வந்து படம் முழுக்க ஒரு வில்லியாகவே எனக்கு தான் அந்த கேரக்டர் போட்டுக்காச்சு. கிளைமேக்ஸை வந்து அது அழுவதை பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் எமோஷனலாக இருக்குது, அப்படியே போக போக கொஞ்சம் ஈவிலான ஃபேஸ் வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு தான் போச்சு. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே இருந்தது. ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கணும்னு நினச்சது தப்பே கிடையாது, பட் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது இதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக அவங்க வாழ்வியல் ப்ளஸ் அந்த நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த மூணு விஷயத்தை மட்டும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக ஒரு ஒன் ஹவர் உள்ள ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. இது ஒரு ஃபிலிமாக எடுத்து அதுவும் இதில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இல்லாமல் எடுக்கணும்னு என்ன அவசியம் எனக்கு புரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் என்னோட ஒப்பீனியன். நிறைய மிக்சரான ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் பட் இந்த படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான மேக்கிங், ஒரு சூப்பரான டைரக்ஷன் இருக்குது. பட் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதிருக்கலாம்னு தோணுச்சு. ஆல்சோ டாக்குமெண்ட்ரியாக வந்திருந்தால் அது இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமோங்க ஒரு ஃபீல் கூட சில இடங்கள் எனக்கு வந்து. நம்ம சேனலோட ரேட்டிங் 6.4/10. இந்த படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.